வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 46வது நினைவு நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், வணிக சங்க நிர்வாகிகள், நாடார் சங்க நிர்வாகிகள் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சி. நம்முடைய மகாத்மா காந்தி அவருடைய ஜெயந்தி என்று அவருடைய திருவுருவங்களுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றி கடன். நண்பர்களே, நம்முடைய காமராஜர் ஐயா அவருடைய சமாதிக்கு வரும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டு அரசியல் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த பாதையிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறது என்பதை நாம் அப்பட்டமாக இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு அற்புதமான மாமனிதருக்கு காங்கிரஸ் கட்சியிலே சோனியா காந்தி அவர்கள் தலைவரான பின்பு இங்கே வந்து நம்முடைய காமராஜர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை சென்னை வந்திருக்கின்றார், எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, கர்மவீரர் காமராஜர் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். அதே போல இன்று காலையில் கூட பார்த்திருக்கலாம், காங்கிரஸ்காரர்கள் வந்து இந்த ரோட்டை தாண்டி இங்கே எங்கேயும் போறாங்க, யாருமே உள்ள வந்து நம்முடைய கர்மவீரர் காமராஜ் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. நம்முடைய அது பெரிய சண்டை நடந்துச்சு, நான் கதை சொல்றோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்டு போய் பிளைட் பிடிச்சி மதுரை போறாரு, அவரும் கூட வந்திருக்க வேண்டும் இந்த மாமனிதனுக்கு அவருடைய 46வது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்த. இதை வந்து பார்க்கும் பொழுது இதனுடைய மணி மண்டபம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்பவும் சிதிலமடைந்த நிலையில ஒரு பெயிண்டிங் கூட சரியா பண்ணாம நாம வச்சிருக்கோம். அதனால் தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம், உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். பாரதிய ஜனதா கட்சி இதை மக்கள் இயக்கமாக மாற்றி அடுத்த வருடம் இதே நன்னானிலே இதே இடத்திலே மாபெரும் மணிமண்டபத்தை கட்டி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கண்காட்சி போல் இங்கே ஏற்பாடு செய்து எந்த ஒரு இளைய மக்கள் இங்கே வந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் 1954 1963 வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாரா, அப்படிப்பட்ட மாமனிதரா என்று தெரியும் அளவுக்கு நாங்கள் இதை ரெடி பண்ணோம். அதனால் தமிழக அரசு வந்து எல்லா தலைவர்களுக்கும் 39 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டுறாங்க, அவர் கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு தலைவரை இருட்டடிப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தமிழக அரசு செய்தால் சந்தோஷம், செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் கூட இந்த அருமையான நாளிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மகாத்மா காந்தி ஐயா அவருடைய ஜெயந்தியில நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தலைவர்கள் காதி கடைகளுக்கு சென்று காதி ஆடைகளை வாங்கி அதை மக்களுக்கு பரிசாக கொடுக்கின்றோம். நாங்களும் கூட காதி ஆடை உடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது உண்மையால் இதை செய்யும் பொழுதுதான் மகாத்மா காந்தி அவருடைய ஜெயந்தியில நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். நாமளும் வந்தோம், ஐயாவுக்கு மரியாதை செலுத்தணும், 4 வார்த்தை பேசணும், போனோம் என்று சொல்வது ஏனென்றால் தேசத்தந்தை காந்தியடி அவருடைய இன்று அவருடைய பிறந்தநாள். அதே போன்று ஜெய் கிசான் ஜெய் ஜவான் என்று 18 மாதங்களே ஆட்சி முடிந்தாலும் வாழ்க்கையில் மாற்ற நம்முடைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாள். அதே போன்று இன்று இந்தியாவில் உள்ள எல்லா மக்களாலும் கர்ம வீரர் என்றும் காலா காந்தி என்றும் பெருந்தலைவர் என்றும் அழைக்கப்பட்ட
ஓகேண்ணா.